ஸோ இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேத்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.1 பிஸ்னஸ் மேத்ஸில் 5.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிஃபோர் தட் வி சி வாட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் ஆட் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் வேர் எவர் எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் கன்ஸ்டிட்யூட்டிங் மைனஸ் எக்ஸ். Again, if x is equal to f of x, then f of x is equal to minus x. இஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது மைனஸ் வந்து வெளியில் வரும், இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி வந்ததுன்னா இட் இஸ் ஏன் ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன் மீன் எக்ஸில் இருக்கிற மைனஸ் எக்ஸ் போட்டு எகேன் யூ ஆர் கெட்டிங் த சேம் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படி வந்தால் ஈவன் ஃபங்க்ஷன், எக்ஸில் இருக்கிற மைனஸ் எக்ஸ் போட்டு யூ ஆர் கெட்டிங் மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்ததுன்னா இட் இஸ் ஏன் ஆர் ஃபங்க்ஷன். ஸோ இது இதில் ஃபஸ்ட்டு பற்றி இப்போ நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸுக்கு மேலே மைனஸ் எக்ஸ். இது திஸ் இஸ் த ப்ரொசீஜர். இங்கே எக்ஸுக்கு வரத்துல மைனஸ் எக்ஸ் போடுறோம். ஸோ அது தக்க நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கேயும் இங்கேயும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வேறவர் எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் மைனஸ் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு இதை எழுதும் 1/a^x + 1 தென் 1/a^x இங்கே மேலே மைனஸ் பண்ணா மைனஸ் ஒன் இங்கேயும் மைனஸு ப்ளஸ் ஒன் இது டைப் எல்சிஎம். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் ஒன் மைனஸ் a^x/a^x தென் த ஹோல் பை 1+a^x/a^x. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெசிப்ரோக்கல் எழுதி கேன்சல் ஆகும். இந்த ப்ளஸ் கேன்சல்னா 1-a^x/1+a^x. இதில் மைனஸாக காமனாக இருக்கலாம். If you take it common, you are writing a^x - 1/a^x + 1. This is nothing but f of x. So this is equal to f of x. Therefore, f of minus x implies you are getting f of x. F of minus x equal to f of x means which one? F of x is even. F of x அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லி முடிக்கிறோம். அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன். வி சீ த செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, லாக் ஆஃப் திஸ் ஒன். ஸோ வி சீ த செகண்ட் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம என்ன போடணும், ப்ரொசீஜர் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு போடணும். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் இடத்துல மைனஸ் எக்ஸ், வேற எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பை எக்ஸ் அண்ட் திஸ் ஆல்சோ எக்ஸ் பை எக்ஸ். ஸோ இது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு பிகேவ் பண்ணால் யூ ஆர் கெட்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ். So f of minus x equal to f of x implies f is an even function. So the second part over. Now come to the third question. Third question is sin of cos of x. Appa and the x under the you are substituting minus x. So you see the third one. F of x equal to sin x plus cos x. நம்ம யூஸ்வல் ப்ரொசீஜர் என்ன, எக்ஸுக்கு மேல மைனஸ் எக்ஸு. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். சைன் வந்து ஆர் ஃபங்க்ஷன், அப்போ மைனஸ் சைன் எக்ஸ். இது வந்து நீங்கள் டென்த்துலேருந்து வரதுனால எப்படி அப்படின்னு நினைக்கீங்க, சைன் அப்படிங்கிறது ஆர் ஃபங்க்ஷன். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். திஸ் இஸ் ஒரு ஃபார்முலா வரி, அப்போ இதை எடுத்துக்கணும். தென் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் வரி, காஸ் எக்ஸ் காஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனில் மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் அப்படின்னு எழுதிட்டு
இடத்துல வேணா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இங்க வந்து சைன் வந்து ஆர் ஃபங்க்ஷன், காஸ் வந்து காஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஆர் ஃபங்க்ஷன்னா மைனஸ் வரும், ஈவன் ஃபங்க்ஷன்னா பிளஸ் வரும். ஸோ நம்ம இதுக்குள்ள மைனஸ் காமனா எடுக்கணும். எடுத்துட்டு என்ன சைனு மைனஸ் காஸ் ஏன்னா மைனஸ் காமனா எடுக்கிறது இந்த பிளஸ் என்ன ஆயிடும் மைனஸ் ஆயிடும். அண்ட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த இடத்துல எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு ஆரம்பிச்சோம். ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது அந்த மாதிரி வராதுனால நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆரம்பிச்சு மைனஸ் எக்ஸ்னு ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக மைனஸ் ஆஃப் இந்த ஸ்டெப் வேணாம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரணும். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே நாட் சாட்டிஸ்ஃபை, நமக்கு அந்த மாதிரியே வரல. அதனால இட் இஸ் நைதர் ஈவன் நார் ஆர். ஸோ அந்த கீழே ஸ்டெப் எழுதுறது இடம் இல்லை. தேர்ஃபோர் எஃப் இஸ் நைதர் ஈவன் நார் ஆர் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆரம்பித்தோம், ஒன்னா எஃப் ஆஃப் எக்ஸே திரும்ப வரணும் அல்லது மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரணும். அந்த ரெண்டுமே வராது, வேற ஏதோ சம்மதம் சம்மதம் வர்றதுனால இட் இஸ் நைதர் ஈவன் நார் ஆர் ஃபங்க்ஷன். அண்ட் சி த ஃபோர்த் ஒன், இந்த வீடியோ டைம் கொஞ்சம் அதிகமாயிடும். ஸோ சி த ஃபோர்த் ஒன், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதுக்குள்ள என்ன பண்ணுவோம், மைனஸ் எக்ஸ் போடுவோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மாடுலஸ்ல மைனஸ் இருந்தாலும் பிளஸ் தான். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு ஆரம்பிச்சு இந்த மாதிரி இருந்ததுனால இட் இஸ் எஃப் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கமிங் டு த லாஸ்ட் ஒன், தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன போடுவோம், மைனஸ் போடுவோம் இல்லையா. ஸோ இங்கே மைனஸ் இங்கே ஸ்கொயர் போட்டோம்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மைனஸை காமனாக எடுத்துட்டு எக்ஸ் இந்த பிளஸ் ஆயிடும் மைனஸ் ஆயிடும் இல்லையா. பட் இது இது சமே வேறு, நீங்கள் கொடுத்துருக்க சமம் வேறு, இது வேறு. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரணும். அப்படி வராதுனால நினைவு போட்டுக்கிறோம் நாட் ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எஃப் இஸ் போன டைம்ல பார்த்த மாதிரி நைதர் ஈவன் நார் ஆர் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி வரும். ஒன்று இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆரம்பித்தா திரும்ப இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னே வரணும், அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆரம்பித்தா மைனஸ் சாரி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு ஆரம்பித்தா திரும்ப எஃப் ஆஃப் எக்ஸ்னே வரணும், ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஆரம்பணும் மைனஸ் எக்ஸ்னு ஆரம்பித்தா மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரணும். அந்த ரெண்டுமே வராத வேறு எதுவும் சம்மதம் வர்றதுனால This is neither even nor or. Thank you.